தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னையோட நான் துட்டு 21 நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடவு நடுற வெயிலில் இருக்குது இல்லைங்க, அதுக்கெல்லாம் வந்து குறையோலை ஓட்டணுங்க. நம்ம நாத்து விட்டுறதுக்கு மேலே தான் வந்து டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்குங்க, நம்ம காடு தாங்க குறையோலை வந்து ஓட்டிகிட்டு இருக்குதுங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து அங்கே 6 ஏக்கராங்க, அப்புறம் இங்கே தாத்தாவது இங்கே ஒரு 1 ஏக்கராங்க, மொத்தம் 1.5, இதில் ஒரு 1.5ங்க, நம்மளது ஒரு 1/2ங்க, எல்லாம் சேர்த்து மொத்தம் 2 ஏக்கராங்க. இது வந்து இன்றைக்கி வந்து குறையோலை வந்து ஓட்டிடுவாங்க. அவ்வளோதாங்க, இந்த பக்கம் எல்லா வயலும் வந்து ஓட்டியாச்சுங்க, கடைசி வயல் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நாத்தாங்காலுக்கு அந்த பக்கம் வந்து ஓட்டுவாங்க. உழவு ஓட்டினதுக்கப்புறங்க வரப்பெல்லாம் அரைக்கி வந்து சேர் வைக்கணுங்க. அதாவது நம்ம 1/2 ஏக்கரை வந்து வச்சுட்டாங்க, இப்போ வந்து நம்ம தாத்தாவது 1/2 ஏக்கரை வந்து அங்கே சீவிட்டு இருக்கிறாங்க. அது இந்த வரப்பை அரைக்கி எப்படி வந்து சேர் வைக்கிறது அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து தாத்தாவது வந்துங்க வரப்பை அரைக்கி வந்து சேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சைடில் இருக்கிற புல் மற்றும் மண்ணெல்லாம் வந்து அரைக்கிங்க, வயலுக்குள்ளே வந்து வீசிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சேத்து மண்ணை வந்து எடுத்துங்க, அது வரப்பு மேலே வந்து போட்டு அதை வந்து பூசிடுவாங்க. இப்படி வந்து பண்ணால் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வரப்பு வந்து நேராக வருங்க, அப்புறம் வந்து புல்லெல்லாம் வந்து மறுக்க வந்து அதிகமாக வந்து முளைக்காதுங்க. அதனால தான் வந்துங்க இப்படி வந்து வரப்பறைக்கு வந்து சேர் வைக்கிறீங்க. இன்னொரு காரணம் வந்து தண்ணி வந்து வயலில் நிற்கிறக்காகவும் வந்து வரப்பறைக்கு சேர் வைக்கிறேங்க. இப்போ வந்துங்க வரப்பெல்லாம் வந்து அரைக்கி வந்து சேர் வச்சாச்சுங்க. அதுக்கு வந்து எவ்வளோ செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கராக்கு வந்து 3000 ரூபாய்ங்க, நம்மளது 1/2 ஏக்கரா, தாத்தாவது 1/2 ஏக்கரா, மொத்தம் 2 ஏக்கராங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000 ரூபா வந்து செலவாகிருக்குதுங்க. இப்போ வந்து மடை வந்து மடை வைக்கிறது எப்படின்னு வந்து பார்க்கணுங்க. அதாங்க அந்த தண்ணி விழுந்துட்டு இருக்குல்லங்க, அதான் வந்து மடைங்க, அதை வந்து எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து தாத்தா நமக்கு வந்து வச்சு காமிப்பாங்க எப்படின்னு. இந்த மடை வந்து எதுக்காக வைக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே மடை வைக்க முட்டை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கனமழை இது பெஞ்சுதுன்னா வரப்பு வந்து இடிஞ்சிட்டு போயிருங்க, வரப்புலாம் வந்து அடிச்சுட்டு போயிருங்க. அந்த மடை வச்சா அப்படின்னா கரெக்டாக அந்த தண்ணி வந்து இந்த மடையில் மட்டும் போச்சுன்னா வரப்புக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லைன்னு வைங்களேன். அதனால தான் வந்து இந்த மடை வந்து வைக்கிறதுங்க. இதுக்கு வந்து சிமெண்ட் சாக்கு, வேஸ்ட்டு சாக்கு இதே போதுங்க, இதுக்காக புது சாக்குலாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. நாங்கள் பெரிய சாக்காக இருந்ததுன்னா அதையே வந்து நாளாக கட் பண்ணிட்டுங்க நாங்கள். அதாவது இந்த மடை வைக்கிறது வந்து ஒன்று வந்து அந்த யூஸுங்க, இன்னொன்று வந்து ஒரு வயலில் வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு தான் வந்து தண்ணி இருக்கணும், அதனால தான் வந்து இந்த மடை வைக்கிறது. மடை வந்து நம்ம தண்ணி அதிகமாக வேணால் தேக்கி வச்சுக்கலாங்க. தண்ணி நம்ம எடுத்து விடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல மட்டும் எடுத்து விட்டோம் அப்படின்னா வந்து தண்ணி வந்து ஈஸியாக போயிடணும் வைங்களேன். இப்போ இந்த வயலில் வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்குதுங்க, அதனால் வந்து தண்ணி வெளியே போகலிங்க. இதுவே வந்து தண்ணி இதுலேருந்து எச்சா வந்தது அப்படின்னா தண்ணி வந்து இதுலேருந்து நம்பி அடுத்த வயலுக்கு போயிடணும் வைங்களேன். இதெல்லாம் வந்து நாத்தாங்காலுங்க. நாளைக்கு வந்து நடவுங்க, அதனால் வந்து இன்றைக்கே வந்து எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோணுங்க. நடவுக்கெல்லாம் ஆள் வந்துட்டாங்க, வந்து டிராக்டர் வந்து ரெடியாக வந்து நிற்குதுங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடவுக்கு நாற்று அரிச்சிட்ருக்கிறாங்க, அப்புறம் ஆம்பளை ஆளுகளாம் வந்து அங்கே கொண்டுருக்குறாங்க. தாத்தா வந்து வயலுக்கெலாம் வந்து தண்ணி வச்சிட்ருக்கிறாரு. இப்போ வாங்க நாற்று வந்து எப்படி அரிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். எடுங்கக்கா, எப்படி அரிக்கிறது அப்படியே சொல்லிட்டே அரிங்கப்பா. நிறைய பேர் வரையில எடுக்கிறது, எடுத்து வச்சுக்கலாங்க. இப்படிதான் வந்துங்க நாத்து வந்து அரிக்கணுங்க. பார்த்து இப்படி வந்து அழகா வந்து கட்டி வச்சிருவாங்க. பிடிக்க
அதெல்லாம் வந்து எங்கள் பெரியப்பா காடுங்க. அவர் என்ன நாற்று நட்டுருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி நட்டுருக்காருங்க. நம்ம அது வந்து நாற்று வந்து மிச்சமாயிருச்சுங்க, அதனால் நம்ம இந்த டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்குது இல்லைங்க, அதனால் இந்த வயலில் மட்டும் நடலான்னு சொல்லிட்டு நாற்று கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோங்க. அதான் நாற்று அங்கே இருக்குது இல்லைங்க, அதுதாங்க மிச்சமானது. இது வந்து ஒத்த நட ஓடலானுங்க, அதனால் இந்த வயல் மட்டும் கருப்பு கவுனி அரிசிங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியோட பயன்கள் மற்றும் அதோட நன்மைகள்லாம் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேங்க. நாற்று நடும்போது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு பேர் வந்து சுற்றி நின்றுக்குவாங்க, அது வந்து தலையெல்லாம் சுற்றி ஒரு வித்தியாசமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இப்போ பாருங்கள். இந்த மாதிரி தாங்க, அவ்வளோதான் நாற்று நட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆம்பளை ஆளுகளாக வந்து சேர் நிரவிட்டு இருப்பாங்க, வயலில் கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து அவங்க ஆளுகளே வந்து நிரவுவாங்க. நாற்று பாருங்க, அண்ணன் வந்து எடுத்து கட்டிட்டு வந்து எடுத்து வந்து இந்த மாதிரி வயலுக்கு அங்கங்கே போட்டால் தான் அவங்க வந்து எடுத்து நடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்துங்க அந்த கருப்பு கவுனி அரிசி நெல்லை வந்து நட்டுக்கிறாங்க. ஒத்த நட நட சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு அக்கா தான் வந்து கரெக்டாக நட்டுட்டுருக்குறாங்க, மீதி இருக்கிறவங்க எல்லாம் அடர்த்தியாக நடுறாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தாத்தா சத்தம் போட்டு கிடந்தாருங்க, சரி ஒரு வயல் தானே எங்க இப்படியே நெட்டு போகிறாங்க விடு அப்படின்ட்டாருங்க. மீ இருக்கிற நான் வயல்லாம் அவங்க அவங்க வந்து கரெக்டாக நெட்டுக்குவாங்க. இது வந்து ஒத்த நட போட சொல்லிட்டு அவங்களுக்கு புதுசாக இருக்குன்ட்டு தடுமாறுறாங்க, அதனால் தாத்தா விட்டு போட சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாற்று நடுறக்கு வந்து 4000 ரூபாய்ங்க, அதாவது நாற்று அரித்து வந்து நெட்டு கொடுக்கறக்கு வந்து 4000 ரூபாய்ங்க. ஆம்பளையால் கூலி வந்து தனிங்க, அது ஆம்பளையால் 400 ரூபாய்க்கோ 500 ரூபாயோ அது அவங்க வந்து தனிங்க. அப்புறம் வந்து நாற்றை அரித்தது போக மீதி நாற்றெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிராக்டர் விட்டே ஓட்டிடுவாங்க வைங்க, அது வந்து அப்படியே காட்டுக்கு வந்து உரமாயிருங்க. அவ்வளோதாங்க, நடவு வந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிக்கு மாட்டுச்சாணி சேனல்லேருந்து தரணி, நன்றி, வணக்கம்.